நாம் ஜெபிக்கும்படிக்கு போராடும்படிக்கு அழைக்கப்படவில்லை. நாம் ஏற்கனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை விசுவாசிக்கும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் ஜெபங்கள் நம்முடைய அவிசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது, அவிசுவாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறது. அந்த மாயைக்குள் அநேக தலைவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று இடபிள்யூ கென்யான் சொல்றாரு. அந்த காலத்தில் உலகத்திலே சத்துருக்கள் நல்லா வா, எதிரிகள் நல்லா, எதிரிகள் விட உலகத்தை நல்லா வாழணுங்க. ஆமாம், புறஜாதி கடவுளை கும்பிடணும், நல்லா இருக்கணும். அயோக்கியத்தனம் பண்ணுறவன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நிறைய வந்து மற்றவனை ஏமாத்துறவன், கொள்ளையடிக்கிறவன், இவங்க நல்லா இருக்கணும். ஏவிங்களா நல்லா இருக்கணும் சொல்லுங்க. அவங்கள நீங்கள் பார்க்கும்போது இவங்களே நல்லா இருக்கிறாங்கன்னா நான் இவங்களோட நல்லா இருப்பேன் என்று நீங்கள் விசுவாசிப்பதற்காக அவர்களை தேவன் வாழ வைத்திருக்கிறார். ஒளிந்து போகிறவைகள் ஏன் காட்டுப்புள்ள தேவன் உடுத்து வைக்கிறார் சொல்லுங்க. எதற்காக அதை உடுத்து வைக்கிறார், எதற்காக அழகுபடுத்துகிறார்? நீ அதை பார்க்கும்போது நினைக்க வேண்டும், இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் நிபிதமாய் உடுத்து வைப்பார் என்றால் அவைகளை பார்க்கில் நான் விசேஷமானவன், என் பரமப்பிதா என்னை உடுத்து வைப்பார், உடுத்து வைப்பார். அதாவது நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து அவன் நல்லா இருக்கக்கூடாது, நல்லா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும், இவனும் நல்லா இருக்கட்டும். இவங்களே நல்லா இருந்தால் தான் இவங்களுக்கு மேலே நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ உங்கள் ஃபெய்த்துக்கான வந்து இன்டியூசிங் ஃபோர்ஸ் இவங்க எல்லாம் சோர்ஸு. ஆகவே என் அன்புக்குரியவர்களை பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் வீறு கொண்டு எழும்பட்டும். அவர் தப்பு பண்ணார், அதனால் வியாதி வந்துருச்சு. அவர் வந்து இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணார்ன்ற சொல்லுவாங்க. நான் அந்த காலத்தில் ஜெபிச்சிருக்கிறேன், இப்பெல்லாம் இருந்திருக்கா இல்லை உண்மைதான். இவர் இப்படி செஞ்சனால தான் இவர் தந்துச்சிட்டிங்களா? நியாயத்திருக்கிற ஆவி சொல்லும் பாருங்கள், இது இவன் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜோம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், அப்படிலாம் காலி பண்ணும்னா நான் முதல் சினிமா நடிகர்களில் நிறையா பேரை காலி பண்ணோண்டா. அவங்க செய்யாத தப்பா? ஆனால் அவெல்லாம் 70 வயசு 80 வயசு வரைக்கும் கும்பன்னு வாழ்ந்துட்டு எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ மோசமான ஆட்கள் எல்லாரையும் சொல்ல நடிகர்கள் இருக்கிறார்கள், பிரபலமான அநேகர் இருக்கிறார்கள். இப்போ அவங்களாம் நல்லா இருக்காங்களா, ஹெல்த்தியாக? ஏன் திரும்ப ஹெல்த்தியாக வாழ வச்சுருக்காரு? அவனை பார்க்கும்போது நீ சொல்லணும், இவ்வளவு பாவங்கள் செய்த இவர்களே நன்றாக இருக்கும்போது இவர்களை விட நல்ல நிலைமையிலே என்னை தேவன் வைத்திருப்பார். ஆமேன், ஆமேன். நீங்கள் உங்களை குற்றம் சுமத்தி உங்களை செல்ஃப் கண்டம்னேஷனுக்குள்ளே நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தான் உங்களை வச்சுருக்கிறாரு. இல்லை, தேவன் பாவத்துக்கு அடிக்கிறவர் தான் முதல் எவனை அடிக்கணும், ஆ அவனை அடிக்கணும். அப்போ அவனை அடிக்கலைனா உங்களுக்கு அடி விழுந்திருக்குன்னா இந்த அடி பிதாட்டிருந்து வரல, பிதாட்டிருந்து வந்து அது நீதியாக இருக்கும். முதல் அவனை தூக்கிட்டு தான் என்ன தூக்கணும். ஆனால் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா என்ன வந்து தாக்கப்படுறான்னா, இது வந்து பிரச்சனை, இது வந்து மேட்ரு அவற்றிருந்தே வரல, இது வேற ஒருத்தன்ட்டு வந்திருக்கு. கை தட்டு கொடுத்த அவருக்கு ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனை குறித்த படம் சரியானதாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் நம்மை நிறமாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த முத்திரை என்கிற ஒரு விஷயத்தை குறித்து நாம் பேசணும். அந்த முத்திரை என்பது வந்து நம்முடைய உருவத்தை மாற்றக்கூடியதான். ஒரு சாதாரண களிமண்ணை முத்திரையாக்கும்போது, ஒரு இரும்பை டை ஆக்கும்போது, அதை எப்படி நீங்கள் செதுக்கிறீங்க, செதுக்கி தான் அந்த முத்திரையாக்குறீங்க. அப்படி தேவன் உங்களை முத்திரை போடுறாருன்னா என்ன அர்த்தம்னா, உங்களை செதுக்கிறதான். என் முத்திரை உன் மேலே இருக்குன்னா உன்னை செதுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிரசனம் நம்மை நிரப்பட்டும், தேவனுடைய கிருபையில் நம்மை நிரப்பட்டும். நாம் ஜெபிக்கும்படிக்கு போராடும்படிக்கு அழைக்கப்படவில்லை, நாம் ஏற்கனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை விசுவாசிக்கும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் ஜெபங்கள் நம்முடைய அவிசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது, அவிசுவாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறது. அந்த மாயைக்குள் அநேக தலைவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று இடபிள்யூ கென்யான் சொல்கிறார். அந்த காலத்தில் இருந்துருக்குறாங்க, கொஞ்சம் பேர் தலைவர்கள் விழுந்துட்டாங்களாம் அந்த மாயைக்குள்ளே. நீர் விடாப்பிடியாய் ஜபிக்கும்போது பல எதிர்மறையான காரியங்களை நீங்கள் உங்களை அறியாமல் காட்டுகிறீர்கள். ஒன்று, எனக்கு இது இல்லை, ஒதுக்குறீங்க. ஆமேன். ரெண்டாவது, எனக்கு இல்லாததை நான் இப்போ கேட்குறேன், இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் கேட்ட உடனே தர்றவர்
கிடையாது என்கிற அடுத்த படத்தை நீ என்ன செய்கிறீங்க, சொல்லாமல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. இப்படி பல எதிர்மறையான படங்களை நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் காட்டுகிறது. 72 hours நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அந்த எஜமானன் மோசமான ஒரு எஜமானன் என்பதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, முதல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. ஆமீன் சொல்லுவோம். நீங்கள் ஜெபக்குறிப்பெலாம் எழுதிட்டு நீங்கள் போன உடனே அவர் ஏதோ அங்கே கொட்டப்போ படிப்போம், கொஞ்சம் தூரமாக வைப்போம், ஒன்றும் புரிய மாட்டேன்ட்டு அப்படின்னு அவர் ஜெபக்குறிப்பெல்லாம் படிச்சுட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிற மாதிரி நீ குறிப்பை வீட்டில் எழுதும்போதே அவர் பார்த்துட்டாரா?